வணக்கம் நண்பர்களே. ஒரு எழுத்தாளன் இறந்து போகலாம், ஆனால் அவன் படைத்த வரிகளை நாம் வாசிக்கும் போதெல்லாம் அதில் அவன் வசித்து கொண்டிருக்கிறான் என்றுதானே அர்த்தம். அப்படி இன்று நம்மிடையே இல்லாமல் போனாலும் இந்த கதையை நான் வாசிக்கும் சில நிமிடங்கள் உங்கள் செவி மடல்களில் இவரை உயிர்ப்புக்க செய்யும் முயற்சியாய் எனக்கு மிக பிடித்த ஒரு பெண் எழுத்தாளர் அனுராதா ரமணன் அவர்களுடைய ஒரு கதையோடு தான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். அனுராதா ரமணனுடைய இந்த கதையின் பெயர் சுவாமியின் சிநேகிதி. இந்த கதை எங்கே துவங்குது அப்படின்னா, சென்னையிலேருந்து வாரணாசி போகிற ரயிலில் ஒரு பெண், 70-71 வயது மதிக்கக்கூடிய ஒரு பெண். அந்த பெண்ணோட பேர் வந்து அமலோத்பவ மேரி. இந்த கதை முழுக்க நான் உங்களை வந்து அமளினே உச்சரிக்கிறேன், ஏன்னா பேர் ரொம்ப பெருசாக இருக்குது. அமளி வந்து ஜன்னலோர இருக்கையில் உட்காந்து அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே காசி நோக்கி பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது அவங்க கூட அதே கம்பார்ட்மெண்ட்டில் இன்னொரு குடும்பம், ஒரு கணவன், ஒரு மனைவி, 2 குழந்தைகள், ஒரு வயதான பெண்மணி. அந்த வயதான பெண்மணி அமளிக்கு எதிரில் ஜன்னலோர இருக்கையில் உட்காந்துருக்காங்க. ஆனால் ஒரு பெருசாக ரெண்டு இந்த குடும்பத்துக்கும் அமளிக்கும் இடையில எந்த ஒரு கான்வர்சேஷனும் நடக்கலை. அப்பப்போ பார்த்துக்கிறது, சிரிக்கிறது, இது மாதிரியே அந்த பயணம் போகுது. காசி வருது, வாரணாசியில் இருவரும் அந்த குடும்பம் தனியாக பிரிஞ்சு போயிடுது. அமளி வந்து ஒரு விடுதி எடுத்து தங்குறான். அமளி எதுக்கு இங்கே இப்போது வந்து காசி வந்திருக்கா அப்படின்னா, அங்கே வாரணாசியில் இருக்கக்கூடிய பனாரஸ் யூனிவர்சிட்டியில் பிஏ லிட்ரேச்சர் 1947 முடித்தவங்க தான் இந்த அமளி. அமளி வந்து அப்போ படிக்கிற காலத்தில் ரொம்ப அழகாக இருந்ததுனால அவங்களுக்கு வந்து நிறைய காதல் கடிதங்கள், லவ் ப்ரப்போசல்ஸ்லாம் வரும். ஆனாலும் கூட அந்த அமளி வந்து விரும்பினது கூடவே படித்த சுவாமின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆச்சார பிராமண குடும்பத்தை சேர்ந்த கும்பகோணத்து பையன் சுவாமியை தான் அவங்க ரொம்ப விரும்பினாங்க. ஆனால் இந்த அமளி வந்து கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்த ஒரு பெண். இதை வந்து ப்ரப்போஸ் பண்ணோடனே அவங்க சுவாமி வந்து ரொம்ப நாசுக்காக அதை மறுக்கிறான். ஏன்னா நான் உன்னை காதலை ஒத்துக்கிட்டு வீட்டில் சொல்லி எங்களுடைய குடும்பம் சேர்ந்து நம்ம இருவரையும் பிரித்து வைத்து நம்ம சம்மந்தமே இல்லாத ஆளுங்களாக ஆகிறத விட எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும், உனக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும், நாம் இருவரும் ஒரு நல்ல சிறந்த நண்பர்களாக இருப்போம், ஆண் பெண் நட்புக்கு ஒரு உதாரணமாக இருப்போம் அப்படின்னு உடனே இவனும் வந்து நிலைமையை உணர்ந்துக்கிட்டு சரின்னு சொல்கிறான். அதோடு இல்லாமல் அவனை ஒரு நல்ல நண்பனாக அன்னிலேருந்து ஏற்றுக்க ஆரம்பிக்கிறான். இருவரும் வந்து காதலர்களாக பிரிஞ்சு நண்பர்களாக சேர்றாங்க. இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து பல பிரச்சார கூட்டங்களுக்கு போகிறாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து சுதந்திரம் கிடைத்த புதுசுன்றதுனால அந்த சுதேசி பொருள்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான அந்த ஈடுபாடுகள் அது எல்லாத்துலேயும் தன்னை ஈடுபடுத்திக்கிறாங்க. அப்போது அதுபோல் ஒரு பொது நிகழ்ச்சியில் கீழே விழுந்து அமளிக்கு வந்து கை உடஞ்சிடுது. கையில் ஃப்ராக்சர் ஆனோன்னு ஒரு 1 மாதமாவது வீட்டில் ரெஸ்ட் எடுக்கணும்னு மருத்துவர் சொன்னதுனால அமளிக்கு வந்து வீட்டில் சமையல் பண்ணி போகிறதுக்கு ஒரு அம்மா வராங்க. அவள் வீட்டிலேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கா. அப்போது ஒரு நாள் வந்து அப்பப்போ வந்து பார்த்துட்டு நலம் விசாரிச்சுட்டு போகிற சுவாமி வந்து ஒரு நாள் வரும்போது இவர் ரொம்ப சோர்வாக படுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்னாச்சு அமளி, என்ன அப்படின்னோடனே, இன்றைக்கி சமையல் பண்ணி போடுற அந்த அம்மா வரலை, அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா அதனால் வரலை, அதனால் எனக்கும் போயிட்டு ஒரு கையோட சமைக்க அலுப்பாக இருந்துச்சுன்னு அப்படியே படுத்துட்டு, ஆனால் சோர்வாக இருக்குது அப்படின்னோடனே, நான் உனக்கு சமையல் பண்ணி போடுறேன்னு கிச்சனுக்கு போகிற அந்த சுவாமி வந்து திடுக்கிட்டு போகிறான். ஏன்னா அங்கே வந்து நான்வெஜ் தான் வாங்கி வச்சுருக்கு. அப்போ தான் அமளி சொல்கிறான், நான் தான் மட்டன் எடுத்து வச்சுருக்கேன், ஏன்னா எனக்கு வந்து கையில் எலும்பு சேரணும்னு ஆட்டுக்கால் சூப்பு வச்சு குடிக்கலான்னு நினச்சேன் அப்படின்னோடனே, நான் அதை வச்சு கொடுக்குறேன் எப்படி வைக்கணும்னு சொல்லணுன்னு இவன் அதிர்ந்து போகிறான். நீ தான் ஆச்சார பிராமணன் ஆச்சே, நீ எப்படி இதை தொடுவேன்னொன்னே, ஒரு நல்ல ஸ்நேகிதிக்கு ஒரு மருந்தாக இதை செஞ்சு கொடுக்குறதுல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுத்தோன்னே, இவனுக்கு வந்து ஒரு ஒரு ஆச்சார பிராமணன் வந்து அவன் கையால் ஆட்டுக்கால் சூப்பு நமக்கு வச்சு கொடுத்தோன்னே அந்த நட்போட ஆழத்தை நினச்சி இவன் ரொம்ப சந்தோஷப்படுறா. இதுக்கு பிரதி உபகாரமாக நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே அப்படின்லாம் சொல்லிவிட்டு இருவரும் ரொம்ப அதுக்கப்புறத்துலேருந்து ரொம்ப அந்யோன்ய நண்பர்கள் ஆயிடுறாங்க. ரொம்ப நாள் இப்படி போகுது. எப்படி பார்த்தாலும் அந்த நட்புனால் அதுக்கு ஒரு பிரிவு இருக்கும் இல்லையா, அதுபோல் வந்து கல்லூரி முடியுது, பிரிவு உபச்சார விழாலாம் நடக்குது, எல்லோரும் நண்பர்கள்லாம் பிரியக்கூடிய தருணம் வந்துடுது. இந்த அமளியும் சுவாமியும் கங்கை கரையில் அனுமான் காட்டில் சந்திச்சுக்கிறாங்க. நாளையிலேருந்து நம்ம பிரிஞ்சு போக வேண்டிய நிர்பந்தம், நீ வந்து கும்பகோணம் போயிடுவ, உன் வாழ்க்கை தனியாக போயிடும், நான் சென்னை போயிடுவேன், என்னுடைய வாழ்க்கை தனியாகிடும், அதனால் என்னுடைய ஞாபகமாக இந்த பைபிள் புக்கு எப்போவுமே உங்ககிட்ட இருக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த பைபிள் புக்கில் தன்னுடைய கையொப்பம் போட்டு அன்னைக்கு டேட்டையும் போட்டு கொடுக்குறா. சுவாமி உடனே தன்னுடைய பையிலேருந்து ஒரு பகவத்கீதை புக் எடுத்து அதில் வந்து தன்னுடைய கையெழுத்தை போட்டு அன்றைய டேட்டை போட்டு கொடுக்குறான். அப்போ வந்து இந்த சுவாமிக்கு ஒரு யோசனை வருது, நான் வந்து நம்ம ரெண்டு பேருமே இதில் ரெண்டு பேருக்கும் புக்கு பரிமாறிட்டுருக்கோம், அதில் வந்து தேதி இருக்குது, கையெழுத்து இருக்குது, இந்த புக்கு எப்பயுமே நம்ம கையில் இருக்க தான் போகுது, நாம் எல்லா நண்பர்கள் மாதிரியும் பிரிஞ்சு போன கொஞ்ச நாளைக்கு ஒருத்தருக்கொருத்தர் தொடர்பு கொண்டு பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 மாதம் 2 மாதத்தில் நீ யாருனே நான் மறந்துட்டு, நான் யாருன்னே நீ மறந்துட்டு வாழறதுக்கு நாம் கொஞ்சம் வித்தியாசமான நண்பர்களாக ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த ஒரு கான்டாக்டோ கடித போக்குவரத்தோ தொலைபேசி போக்குவரத்தோ இல்லாமையே இருப்போம்,
கரெக்டாக இன்னிலேருந்து ஒரு 50 வருடங்கள் கழித்து நான் இந்த பைபிள் புக்கை எடுத்துக்கிட்டு நான் காசி வந்து இதே அனுமான் காட்டில் இந்த கல்லுக்கு பக்கத்துலேயே உட்காருவேன், நீயும் இதே நாள் உனக்கு என்ன வேலை இருந்தாலும் உன்னுடைய கணவன்கிட்ட நீ சொல்லி உன் குடும்பத்தோட நீயும் நான் கொடுத்துருக்கிற பகவத்கீதை புக்கோட இந்த இடத்துக்கு வரணும், நானும் என் குடும்பத்தோடு வரேன். அப்போது எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் பிரிந்து போனவர்கள் எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் 50 வருஷம் கழித்து ஒரு இடத்துல சந்திக்கும் போது அது ரொம்ப மகத்துவமான ஒரு சந்திப்பாக இருக்கும். என்னுடைய குடும்பத்தையும் உனக்கான அறிமுகம் செய்து வைக்கலாம், உன்னுடைய குடும்பத்துக்கும் நான் அறிமுகமாகலாம், இது எப்படி இருக்குன்னொன்னே இவளும் வந்து நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறா. அன்னிலேருந்து அவங்க ரெண்டு பேரும் எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்றைக்கு தான் வந்து அதாவது மறுநாள் நாளைக்கு தான் வந்து அந்த நாள் அவங்க இருவரும் சந்திக்கக்கூடிய நாள். இன்றைக்கி வந்து ரூம் எடுத்து தங்கினவோ மறுநாள் காலையில் ரொம்ப அப்படியே ஒரு ரொம்ப புத்துணர்ச்சியோடு எழுந்திருக்கிறான்னு சொல்லிட்டு இந்த கதாசிரியர் அழகாக வர்ணிச்சிருப்பாங்க. அவங்க எழுந்திரிச்சு அந்த அவனுக்கு ரொம்ப பிடித்த வெத்த குழம்பும் சுட்டாப்பழமும் செய்வாள். எதனால் அப்படின்னா பிரிஞ்சு போகும்போது இதுமாரி இவ சொல்லுவாள், அன்னைக்கு எனக்கு வந்து கையில் அடிபட்டு ஃப்ராக்சர் ஆனோன்னே நீ எனக்காக ஆட்டுக்கால் சூப்பு வச்சு கொடுத்த, நான் உனக்காக ஏதாவது சமைச்சு கொடுக்கணும் என்னன்னு சொல்லி நான் இன்றைக்கி சமைச்சு தரேன்னு கேட்டதுக்கு அவன் சொல்லுவான், இன்றைக்கி வேண்டாம் நம்ம 50 வருடம் கழித்து சந்திப்போம் இல்லையா, அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச வெத்த குழம்பும் சுட்டாப்பழமும் நீ செஞ்சு எடுத்துகிட்டு வா, நான் உன் கையால் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு போவான். அந்த நாள் வந்துருச்சேன்னு இவன் சந்தோஷமாக அதை எப்படி இவன் சமைப்பாங்கிறத அந்த எழுத்தாளர் வந்து தன்னுடைய ஆளுமையில் காட்டியிருப்பாங்க. ஸ்கூலுக்கு அனுப்பின ஒரு பையனுக்கு மதிய சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போகிற அம்மா மாதிரி அவ்வளோ பாசமாக அந்த வெத்த குழம்பையும் சுட்டாப்பழத்தையும் அவங்க செஞ்சு எடுத்துகிட்டு போவாங்களாம். அப்படி செஞ்சு அதை ஒரு டப்பாவில் போட்டு அங்கே கங்கை கரையில் அனுமான் காட்டில் போயிட்டு கையில் கீத புக்கோடு அவங்க உட்காந்துருப்பாங்க. கிட்டத்தட்ட சுவாமி சாயலில் இருக்கக்கூடிய உயரமான ஆளுங்கள்லாம் போகும்போது அந்த கீத புக்கை இப்படி கையில் தூக்கி காட்டுவாங்க. அவருக்கு அவங்க கையில் ஏதாவது ஒரு பைபிள் இருக்கான்னு ஆர்வமாக பார்ப்பாங்க. அப்படி ஆனால் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எதுவுமே நடக்காது, ரொம்ப நேரமாக இவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போது வந்து யதார்த்தமாக அந்த முதல் நாள் ட்ரெயினில் சந்தித்து அந்த ஃபேமிலி வருவாங்க கங்கை கரைக்கு. அந்த குடும்ப தலைவர் வந்து அவருடைய தந்தைக்கு திதி கொடுக்கறதுக்காக வந்திருப்பார். அப்போது இந்த அமளி இங்கே பார்த்தோன்னா அவங்களுக்கு சந்தோஷமாயிடும், என்னுடைய அம்மாவை இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கேன், அவங்கள நான் வந்து போட்டில் வந்து கங்கை கரைக்கு கூட்டிகிட்டு போக முடியாது, அங்கே போய் நான் திதி கொடுக்க போகும்போது இவங்களை எங்கே யார்கிட்ட விட்டுட்டு போகிறதுன்னு தெரியாமல் இருந்தேன், நல்ல வேலையாக கடவுளாக பார்த்து உங்களை அனுப்பி வச்சுருக்காங்க, நாங்கள் வந்து கங்கையில் போய் பிண்டம் வச்சுட்டு வர வரைக்கும் எங்கள் அம்மாவை கொஞ்சம் பார்த்துங்கன்னு பக்கத்தில் உட்காந்து வச்சுட்டு போவாங்க. அந்த குடும்பம் வந்து போட்டில் ஏறி போனோன்னே இந்த அம்மா பக்கத்தில் உட்காந்துருந்த அம்மா தன் பேரே தெரியாத ஒரு அம்மா வந்து கையில் ஒரு மஞ்சள் பை அப்படி மார்போடு அணைச்சி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த பை வந்து முதல் நாள் அவங்க ட்ரெயினில் பிரயாணம் பண்ணும்போது அவங்க மார்போடு அணைச்சிக்கிட்டே இருப்பாங்க, அதில் என்ன தான் இருக்குது அப்படின்னு தெரியவே தெரியாது. அந்த மாமலி கூட 2-3 தடவை நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போவும் அவங்க கையில் அந்த பை இருக்கும். அவங்க பொறுமையாக அந்த அமளி பக்கம் திரும்பி அவள் கையில் இருக்கிற பைபிள் புக்கை பார்த்தோன்னே கேட்பாங்க, உன்னுடைய பேர் அமளியா அப்படின்ட்டு. இவளுக்கு அப்படியே ஷாக் அடித்த மாதிரி அதிர்ச்சி ஆகிடும், எப்படி என் பேரை இவ்வளோ கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க, நான் வந்து தொடர் வண்டியில் கூட நான் என்னை அறிமுகம் பண்ணிக்கலையே அப்படின்னோடனே என்னுடைய கணவர் வந்து உன்னை போய் பார்க்க சொல்லி இன்றைக்கி என்னை அனுப்பியிருக்காரு அப்படின்னோடனே அவளுக்கு அப்படியே அதிர்ச்சி ஆகிடும், எல்லாமே புரிஞ்சிடும். தொடர்ந்து அந்த அம்மா தான் சொல்லுவாங்க, என்னுடைய ஒரு 5 வருடம் முன்னாடி நான் வந்து இங்கே என் கணவரோட வந்தேன் காசிக்கு, அப்போது இந்த அனுமான் காட்டில் இந்த கல்லை காமிச்சு என்கிட்ட அவர் சொன்னது என்ன அப்படின்னா, என்னுடைய இணைபிரியா தோழி ரொம்ப நெருங்கிய தோழி என்னை வந்து நான் இந்த இடத்துல தான் பிரிஞ்சேன், அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டோம், 50 வருஷம் கழித்து நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சந்திக்கணும் இந்த இடத்துலன்னு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டோம், அதனால் இன்கேஸ் என்னால் வர முடியலன்னா நீ கண்டிப்பாக வரணும்னு அப்போது ஒரு வார்த்தை சொன்னார். அதே மாதிரி போன வருஷம் மரணப்படுக்கையில் இருக்கும்போதும் என் கையில் நீ கொடுத்த இந்த பைபிள் புக்கை கொடுத்து இதை கொண்டு போயிட்டு அடுத்த வருஷம் 50 வருடம் பூர்த்தியாக போகுது, கரெக்டாக அந்த நாளில் நீ வந்து காசிக்கு போயிட்டு கங்கை கரையில் அனுமான் காட்டில் நீ வெயிட் பண்ணணும், அமளி வருவா அவள் எனக்காக சமையல் பண்ணி எடுத்துகிட்டு வருவா, என்னுடைய சார்பாக நீ சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு தான் அவர் உயிர் பிரிஞ்சுது, அதை நிறைவேற்றுறதுக்காக தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இவள் அப்படியே கண்ணெலாம் குளமாயிடும், அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் அந்த அம்மாவை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு தான் எடுத்துகிட்டு வந்த அந்த வெத்த குழம்பையும் சுட்டாப்பழத்தையும் அந்த அம்மாவுக்கு ஊட்டி விடுவா. தன்னுடைய இணைபிரியாத ஒரு தோழன் சுவாமி அந்த அவனுக்கு ஊட்டி விடுற மாதிரி நினச்சிக்கிட்டே ஊட்டி விடுவா. அதே நேரத்தில் அந்த கங்கையில் போட்டில் அவனுடைய பிள்ளை வந்து தன்னுடைய அப்பாவுக்கு பிண்டம் வச்சுக்கிட்டு இருப்பான். இது ரெண்டுத்தையும் சொல்லி இந்த கதையை வந்து ரொம்ப உணர்வுபூர்வமாக இந்த இடத்துல முடிப்பாங்க கதாசிரியர் அனுராதா ரமணன். ஹோப்ஃபுல்லி இந்த கதை வந்து உங்கள் மனதிலும் பல என்ன அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்குங்கிற நம்பிக்கையோட அடுத்த வாரம் இன்னும் ஒரு அருமையான கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கட்.